சுக்கோ தாமத்தா, உங்களுக்கு வந்து நோயினா என்னன்னு தெரியாது, வியாதினா என்னன்னு தெரியாது, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. மனசுலையும் வியாதி இல்லை, உடல்லையும் வியாதி இல்லை, டென்ஷன் கிடையாது, கவலை கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் உலகத்தில் அவங்கள அமுச்சு வச்சேன் நான். அதுக்கு பேரே சுக்கதாம். உன்கோ கதையை கார்டன் ஆஃப் அல்லாஹ், இப்போ அதை தான் இன்னொரு பெயரில் சொல்கிறாங்க, அல்லாவினுடைய பூந்தோட்டம். அல்லானே பகிச்சா ஸ்தாபன் கியா, அல்லாஹ் தான் இந்த தோட்டத்தை ஸ்தாபனை பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோ தேவி தேவ்தா தே அபு காண்டே பனே, அல்லாஹ் தான் மலர் தோட்டத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு போனாரு. திரும்பி வந்து பார்த்தா எல்லாம் முள்ளு முள்ளாக இருக்கிறாங்க, மலர்கள்லாம் இப்போ முள்ளாயிடுச்சு. அப்ப ஜங்கல் பன்கையாக தோட்டம் இப்ப காடாயிடுச்சு, முள் காடாயிடுச்சு. ஜங்கல் மே காண்டே லத்தேகனா, ஒரு முள் காடு காலை வச்சு அப்படி இருக்கும், எந்த சைடு காலை வச்சாலும் முள்ளு குத்துது. அது மாதிரி வாழ்க்கையில எந்த சைடு திரும்பினாலும் முள்ளு மாதிரி மக்கள் இருக்கிறாங்க, துக்கம் கொடுக்கறதே தொழிலாக. பாப்பு கத்தேக கா மகா சத்ருஹ இன்பர் ஜீத்த பயணம், அதுல கருவேல முள்ளு என்னன்னா காம். இந்த முள்ளு நிறைய முள்ளு வெளியில மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள வேற அஞ்சு முள்ளு வச்சிட்டு இருக்கிறோம். அதுல பெரிய முள்ளு காம் மகா சத்ரு, உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த முள்ளு குத்திக்கிட்டே இருக்கு சில பேரை. இஸ்னே ஆதி மத்திய அந்த தும்கோ துக்குதியாக, ஆக்சுவலா சொல்ல போனா அந்த அஞ்சு முள்ளுலயே இந்த கருவேல முள்ளுதான் உங்களுக்கு முதலிடை கடை துக்கத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. ஏகதோப்பர் காம கட்டாரி சலனா எஸ்எப்சைபடா பாப்பக, பாவம் சொல்றாரு. இந்த காம விகாரத்துல போறாங்களே, இது உலகத்திலே மிகப்பெரிய பாவம், மகா பாவம் அப்படின்னு சொல்றாரு. கொலை செய்யற அளவுக்கு சமமா. பாப் பைட் அப்னா பரிச்சை தேத்தேஹ கி மே பரம் தாம் மே ரனே வாலா பரம் ஆத்மாவும், சிவனே உட்கார்ந்து புரிய வைக்கிறாரு, நான் பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பரம் ஆத்மா அவன். முஷி கத்தேஹ மே சிருஷ்டிகா பீஜ ரூபு பரம் ஆத்மா மே சப்கா பாப்பகம், என்னையதான் எல்லாரும் அழைக்கிறாங்க கடவுளை வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. நான் உலகத்தினுடைய விதையாக இருக்கிறேன், இந்த முழு கல்ப விருட்ச சிருஷ்டியினுடைய விதையாக இருக்கிறேன், நான் அனைவருடைய தந்தையாகவும் இருக்கின்றேன். ஹே பரம பிதா பரமாத்மா, அனைத்து ஆத்மாக்களும் என்னதான் கூப்பிடுறாங்க, ஹே பரம பிதா பரமாத்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜெய் சேதுமாரி ஆத்மா ஸ்டார் மிசலுக, பாபாபியா பரமாத்மா ஸ்டாருக, எப்படி உங்களுடைய ஆத்மா ஸ்டார் மாதிரி நட்சத்திரம் போல ரெண்டு புருவத்துக்கு மத்தியில இருக்கோ, அதே சைஸ் தான் நானும் ஸ்டார் மாதிரி இருக்கேன். சோட்டா படா நெய்ய பரமாத்மா பிக் ஸ்டார், குழந்தைங்க லிட்டில் ஸ்டார் அப்படிலாம் கிடையாது, எல்லாம் ஒரே ஸ்டார் தான். இதை புரிய வைக்கிறதுக்காக பரந்தாமத்துல பெரிய ஸ்டாரை உங்களெல்லாம் சின்ன ஸ்டாரா போட்டிருக்காங்க. ஒரிஜினலா நீயும் நானும் ஒரே சைஸ் தான் அப்படின்றார், உருவத்துல எந்த வித்தியாசமும் கிடையாது.